மக்களே எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு எங்க நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, புதுப்பேட்டைக்கு சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணா வந்து NS-160 நம்ம லைட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான், அதனால லைட் மாட்டிட்டு ஃபாக் லைட் மாட்டிட்டு அப்படியே மொபைல் விட்டு வேணும்மா, அதனால போயிட்டு இருக்கோங்க. ரெண்டும் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வண்டி பாத்தீங்கன்னா GPS போடலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். ஏன்னா என் அண்ணனும் போட போகிறேன், நான் ரெண்டு வண்டியும் போன போகிறோம். அதான் எதுக்கு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க. ஃபீட் ட்ராக் போகலாமா இல்லை டிடிஎஃப் ஃபிக்ஸாப்லேயே போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா டிடிஎஃப் ஃபிக்ஸாப்பில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர்னு ஒன்று இல்லை, அந்த பேஜில் நம்ம போய் தேடி பார்த்துட்டோம், அந்த டிடிஎஃப் வாசன் பார்த்தோம், அது மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுறா இன்னும் நல்லாயிருக்குங்க. ஏன்னா காண்டாக்ட் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, கொஞ்சம் பயந்தாமல் ஃபோன் பண்ணிட்டு கடை இருக்குமா இல்லையான்னு கேட்டு போகலாம். நான் ரெண்டு மூணு வாட்டி மெசேஜ் பண்ணிட்டேன், மெசேஜ் ரீப்ளைவே இல்லைங்க. சரி என்ன பண்ணது தெரியல. சரி புதுக்கடைக்கு போய் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிடுவோம், டைம் ஆகிடுச்சு இங்கேயே 10 மணி. நம்ம புதுக்கடைக்கு போய் அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் ட்ரை பண்ணுவாங்க. அங்கே இல்லைன்னா அந்த GPS நம்ம போட மாட்டோம், டிடிஎஃப்ஓட GPS போட மாட்டோம். இதுதான் ஃபீட் ட்ராக் தான் போடுவோம்னு நினைக்கிறாங்க. ரெண்டுத்துல எதுனா நடக்கணும்னு எனக்கு தெரியல, போனால் தாங்க தெரியும். நாங்கள் போயின்னு இருக்கேன். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு மறக்காமல் இந்த வாட்டி புதுக்கடையில் நம்ம எந்த கடையில் போயிட்டு நான் வாங்கி போடுவோம், எந்த கடையில் நான் ரெடி பண்ண கடை எல்லாமே காமிக்கிறேங்க. அந்த அண்ணனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறேன், அவன் நல்லா டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவாங்க. என்னன்னா நான் நேற்று ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ண நேற்று நீ சொல்லு தம்பி, அவனுக்கு தெரியுதாண்ணா? தெரியுதுப்பா, NS-200 நம்ம பைக் தாங்க ஒரு அடையாளமாக இருந்தால் அவன் வச்சுக்கிறான், கரெக்டாக நான் வச்சுக்கிறான். அவன்கிட்ட கொஞ்சம் நஞ்சமா எவ்வளோ செலவு பண்ணுறேங்க, அதனால் அவனுக்கு தெரியாமல் இருக்கணும். A-Z அவன் அவன்கிட்ட தான் நம்ம பண்ணுறோம், அதான் தெரியும். அந்த சைடு ஃபுல்லாக போலீஸுங்க, வெளித்தனமாக இருக்கும். நானும் பெருசாமி மணி பெருசாமியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராங்க, மொத்தம் 4 பேர் போகிறோம். 4 பேருமே ஹெல்மெட்டுங்க, பக்காவாக தான் போயின்னு இருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது நினைக்கிறேன். சரி காய்ஸ், நான் போயிட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுதாங்க வந்துட்டோம் புதுப்பேட்டைக்கு. எங்கே வந்துடுவோம்? சிட்டி ஸ்டார்ஸ். இந்த இவர்கிட்ட தான் நம்ம எல்லாமே வாங்குவோம், எல்லாமே A-Z வந்து வாங்குவோம். சூப்பராக கம்மி பண்ணி தருவாப்பலாம். இப்போ என்ன சொன்னால் நான் மாற்றோம்னா, மொபைல் விடும் பால் அனுப்ப மாட்டோங்க. NS-160 நம்ம வண்டி அதை நிற்குது, இதோ நிற்குது. எங்க மாட்ட போறேன் கீழே வச்சிருந்த ஐடி தூக்கிட்டோம், புரியுதா? இல்லைன்னா இடிக்கும், இங்க வச்சுன்னா பம்பரே மாட்டிக்கும், நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி வச்சு, என்ன ஃபிட் பண்ண பார்த்தீங்கன்னா மொபைல் விழுறேன், மோட்டோ மொபைல் விழுறோம், ஃபால் லைட்டுங்க, எல்லோ ஒயிட்டு, எரியுதா? தெரியுதா உங்களுக்கு? இது 1 இயர் வாரண்டி. தலைவன் இங்கேருந்து நான் கிளம்புறோம், வந்தால் இவர் தான் இருப்பார், இவர்கிட்ட நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணுவார், பேர் சொல்லி பாருங்கள். ஓகே கைஸ், சிஓ நான் போயிட்டு டிடிஎஃப் பிக் ஷாப் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஹலோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பிக் ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஸ் ஒருக்காரு டிடிஎஃப் இருக்காருங்க, நெல் போட்டோம், 3500 ஒன்று ரெண்டு போட்டிருக்கோங்க, 30 மினிட்ஸ் ஆகுமாங்க. இது பாருங்க அதுக்காக டிடிஎஃப் அஜிஸ் வெளியே போடுறீங்க போல, இதோ நிற்கிறது பேர் போகிறோம், அந்த வயிட் தான் நம்ம டிடிஎஃப் பைக் எடுக்கிறா இருக்கேன். அது கீழே இருக்கு ப்ரோ, லைட்டு அசாட் இருக்கு, செகண்ட் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இது ஸ்டார்டிங்ல வந்துச்சு, அவ்வளோதான் வேணும். லைட்டு ஆன் ஆயிடுச்சு ப்ரோ, ஆன் ஆயிடுச்சு. அதுலேயே பேட்டர்ன் இருக்கு ப்ரோ, 40 பேட்டர்ன் போடுங்க. ஒரு நிமிஷம், ரெண்டு ஷாட் வேணும். என்னோட இன்னொரு ஃபோன் அங்க இருக்கும், அந்த கஃபே ஏரியால அதை எடுத்துப்போம். அண்ணே ஹாய், நல்லா இருக்கீங்களா? ப்ரோ சோ நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கேன். ஸ்டெஃபன், இது ஓகே ப்ரோ? அண்ணா இது ஓகே பாருங்க. ஓகே அஜி இருக்காரு, அஜி ஃபோன் பேசுறாரு.
சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு தெரியல. சம ஃப்ரெண்ட்லிங்க. ஆனால் நான் வண்டியை மேலே எடுத்துறது இங்கேருந்து நீ எடுக்கணும், அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் ஒரு டைம் எடுக்கணும். ஓகேவா? ஒரு ப்ரோ ஹசார்ட் ஆஃப் ஆயிடுச்சு போல. ஸ்டார்ட் பண்ண ஆஃப் பண்ண முடியல. குவாலிட்டியானது நம்ம குவாலிட்டி போட வேண்டியது ப்ரோ. ஒன்று நீங்கள் ஒன்றும் இது பண்ணல, நான் அப்பயே வாங்கிட்டேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நான் வாங்கி. அஜி எங்கடா போற? பின்னாடி வந்து டிடிஎஃப் ஃபுட் ப்ராடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி போதுங்க. நம்ம ஃபுல்லாக வண்டி டஸ்டாக இருக்குது, சமமாக கிட்டே சொல்லுங்க இருக்காது. கொஞ்சம் பெருசா இருக்கனால நம்மளோட ரெண்டாவது வண்டி ஏற்றிட்டாங்க மேல. ஆமா எல்லாமே போட்டேன் நானு. நீங்க இதுல எல்லாமே ஷாக்ல இருக்குது, அப்படியே இருக்கும். அதுல எக்ஸ்ட்ரா அது ஃபாக் லைட் இப்போதான் வந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டிடிஎஃபோட ஜிபிஎஸ்ஸை வண்டியில் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அது ஈஸி தான் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் போனப்போ க்ளௌடாக இருந்ததுனால எங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சுங்க. ரெண்டு ஒயரு தான் ஈஸியாக குத்துறாங்க. வணக்கம். நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ அண்ணன் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவரோட NS200லையும் இது ஃபுல் மாடிஃபைல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அண்ணோட NS200லையும் ஜிபிஎஸ் மாட்டம் வந்திருந்தாங்க. ஸோ மாட்டிட்டு அண்ணன் ஹாப்பியாக கிளம்ப போறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. லவ் யூ ஸோ மச். அங்கே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி கண்டிப்பாக வந்து முடிவு எடுக்கணும். நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்க. நிறை இருந்தால் நாங்கள் இன்னும் தாஸ்தி பண்ணிக்கிறோம், குறைகள் இருந்தால் அப்படியே குறைச்சிக்கணும். ஓகே. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எப்படி பேசுகிறாரோ அதேமாரி தாங்க கேரக்டரும் அப்படியே தாங்க இருக்காரு. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தலைவன் வேற யாராகுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா டிடிஎஃபோட நம்ம ஜிபிஎஸ்ஸை வந்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிட்டோம். அதோடய ரிவ்யூ கூடி சீக்கிரத்தில் வருங்க. ஓகே காய்ஸ், நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை பாய். நல்லா இருக்கா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கா? பா, பர்தா.